ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி பிஐவ்லாக்ஸ். நான் தான் உங்க சித்து. டுடே நம்மளுக்கு எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து செஞ்சியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கிறோம். சூப்பர் மார்க்கெட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சரஸ்வதி சூப்பர் மார்க்கெட். இங்கே வந்துருக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் நான் ஷாப் விசிட் பண்ணும்போது வெளியே அவங்க பேனர் பார்த்தா நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டேன். எப்பவுமே வீடியோஸ் வந்து மிட் ஆஃப் த வீடியோஸ் வந்து அதை பற்றி சொல்லிட்டே இருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷில் இருக்குது வந்து. ஸோ வந்து ஒரு மேனுக்கு வந்து மேனேஜர் என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாமே இங்கே அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது நினைக்கிறேன் வந்து. ஸோ ஓகே, வெஜிடபிள் ஐட்டமாக இருக்கட்டும், இங்கே வந்து காஸ்மெட்டிக் ஐட்டமாக இருக்கட்டும், கிஃப்ட் ஐட்டம்ஸாக இருக்கும், எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்தா அப்படியே எடுத்துட்டு போயிடலாம், பத்துக்கின் போலாம், அந்த மாதிரி ஒரு இடம் தான் வந்தது. ஓகே, நான் இன்ட்ரோ பேசி பெருசாக யூஸ் பண்ணிருந்தாங்க. நம்ம கூட ஓனர் பிரதர் இருக்கிறாரு, அவரு கூட சேர்ந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். ஹாய் ப்ரோ. ஓகே, உங்க நேம் சொல்லுங்க ப்ரோ. ஐ எம் பாலாஜி. ஓகே, இப்போ சரஸ்வதி சூப்பர் மார்க்கெட் வந்து என்ன ப்ரோ ஸ்பெஷல்? சரஸ்வதி மார்க்கெட்ல நம்ம ரேட்டு எம்ஆர்பி நம்ம கம்பேர் பண்ணுறதே கிடையாது. ஓகே, எழுதி எல்லா பொருளுமே. ஓகே ப்ரோ, இப்போ சூப்பர் மார்க்கெட்னு பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நார்மல் சூப்பர் மார்க்கெட் எல்லாருமே தெரிய வந்து இதை தவிர்த்து வேறு எதாவது பண்ணுறீங்களா? சூப்பர் மார்க்கெட் தவிர்த்து எல்லாம் ஹோம் லெஃபரன்ஸு, ஓகே, ஃபர்னிச்சர்ஸு, ஓகே சார், வெஜிடபிள்ஸ் ஐட்டம், வெஜிடபிள்ஸு. ஓகே, இப்போ சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன சார் எதிர்பார்த்து வரலாம்? ஹோம் ஹோம் லெட் சார், வீட்டு தேவை அனைத்து பொருளும் எல்லா பொருளுமே கிடைக்கும். ஓகே சார், சரி நம்ம ஸ்டேட் வீடியோஸ்க்குள்ளே போயிடலாமா, அங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே ப்ரோ, இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து குக்கீஸு, பிஸ்கெட்டு, பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கிறீங்க. அதை பற்றி சொல்லுங்கள், இப்போ இதோட ரேட்டில் எப்படி ப்ரோ வரும்? ரேட்டு எம்ஆர்பி வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது கிடையாது. ஓகே, நம்ம ரேட்டு வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் எல்லாமே. ஓகே ப்ரோ, இப்போ குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற அதிகமாக அந்த நொறுக்கு தீனி, கீழே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரெட்டு, மேலே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம், அது எல்லாமே இந்த ஃபுல் செக்ஷனுக்கு அதான் பண்ணுறீங்க ப்ரோ. இப்போ வந்து இதுக்குன்னு தனியாக தான், இதுக்குன்னு தனி செக்ஷன் இது தானே வந்து இங்கே வந்து ஃபுல்லாக அந்த குக்கீஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கிடைக்கும். மெயின் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ், நிறைய ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் இருக்குது. ஓகே ப்ரோ, ஆப்போசிட்டில் பீவரேஜஸ்ஸு. ஓகே, இது பேவரேஜ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாமே இப்போ வந்து இப்போ பிஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக 10 ரூபா வரும் ப்ரோ, அதே ரேட்டு உங்ககிட்ட கிடைக்குமா இல்லை வந்து சூப்பர் மார்க்கெட்டுன்ற போது வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குமா? இல்லை நார்மல் ரேட் தான், என் ஹோல்சேல் ப்ரைஸாக வரும் நம்மளுக்கு வரும். ஓகே ப்ரோ, 9.5, 9.2, 2.5. ஓகே ஓகே, இதோட என்னென்ன கம்பெனிலாம் நீங்கள் பண்ணுறீங்க? ஸோ ஆல் வேல்டு எல்லா கம்பெனியும் பண்ணுறோம், எல்லா கம்பெனியும். ஆமாம், இப்போ கம்பெனிஸ் பொறுத்தவரைக்கும் ஏ கிரேட் வச்சு தான் பண்ணுறீங்களா இல்லை வந்து பிசி அதர் பிராண்டடும் பண்ணுறீங்களா ப்ரோ? ஏ கிரேடு, அதே மாதிரி நம்ம ஏரியா கிரேட் மாதிரி. ஓகே, என்ன எல்லாமே கொஞ்சம் வந்து நார்மல் வில்லேஜ் டவுன்ன்றதால வந்து அதிகமாக இங்கே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே அதிகமாக விரும்பக்கூடிய வகையில் தான் பிஸ்கெட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ. அப்படியே இங்கே வாங்க, இங்கே ஒரு சில குக் இங்கே ஒரு சில ஜூஸ் ஐட்டம்ஸ் பார்த்தேன், பட் நான் இது எளிமே நான் பார்த்ததில்ல வந்து. ஸோ நன்னாரி சர்பத் அது என்ன, அது மட்டும் என்ன ஸ்பெசிஃபிக், அது மட்டும் என்ன ரேட் வருது? நன்னாரி 85 ரூபீஸ் வரும் பாட்டில். அது அது பாட்டில் அப்படியே நம்ம வாங்கி ஜூஸ் மாரி குடிச்சிக்கலாம். ஓகே, கீழே வந்து ஐஸ்கிரீம்ஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட், நான் வந்து சரஸ்வதி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து குக்கிங் ஐட்டம் பார்த்தேன் ப்ரோ. இது என்ன ப்ரோ, இது வந்து வீட்டுக்கு தேவை எல்லாமே, பர்ஃப்யூம் தான், பர்ஃப்யூம், பாடி ஸ்ப்ரே, ஓகே, ரூம் ஸ்ப்ரே, ஓகே, டியோ, க்ரூமிங் ஐட்டம்ஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ. ஆமாம், அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது வந்து. இதோட கம்பெனியில் எப்படி ப்ரோ க்ரூமிங் ஐட்டம்ஸோட கம்பெனிலாம்? க்ரூமிங் இப்போ ஃபாரின் இம்போர்ட் ஐட்டம், ஓகே, பிராண்ட் பிராண்ட் இம்போர்ட் பிராண்ட் ஐட்டம். ஓகே ப்ரோ, எல்லா இதுவும் இருக்குது. பர்ஃப்யூம்ஸ் வந்து யூனிசெக்ஸாக ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி? ஆமாம், மெயின் உமன் என்ன பண்ணலாம். ஓகே சார், ஓகே சார், டியோ இருக்குது, டியோடன் இருக்குது. ஓகே ஓகே, ஸோ ஓகே ஒரு ஸ்கீல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு க்ரூமிங் ஐட்டம் தேவைப்படும் பார்த்தீங்களா, பாய்ஸ்க்கு ஒரு கேர்ள்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாமே வச்சுருக்கேன் ப்ரோ. ஃபேஸ் வாஷ்லாம் அவைலபிளா? ஃபேஷ் இருக்குது. ஓகே ஓகே, இது என்னது ப்ரோ, இது சம்திங் எல்லாமே பேபிக்கு, எல்லாம் பேபிஸ்க்கா? இதுக்கப்புறம் வந்து அந்த செர்லாக்கு பேபிஸ்க்கு அந்த இதுக்கு பெரிய சுகர், இது என்னது ப்ரோ, இது சம்திங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே? அதுவா கேட்கல, இது நானாளுக்காக நானாளுக்காக பட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி அதே மாதிரி ரேட் என்ன ப்ரோ வருது? 273. ஓகே ஓகே வேர்ஸ், அது 273 வருது. ஸோ அப்படியே அந்த சைட் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் செக்ஷன்லேருந்து வந்துருக்கேன். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா குக்கீஸ் பண்ணோம், இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீல வந்து டெய்லியுமே மார்னிங் குடிக்கக்கூடிய ஒரு சில ஐட்டம்ஸோட கம்பெனிஸ்லாம் இருக்குது, ஆர்லிக்ஸ், பூஸ்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே. ஸோ எப்படி சொல்லு, ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஐட்டத்துக்கான விஷயம்ஸ் இங்கே நிறையா இருக்குது ப்ரோ. நட்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கள், நட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி தனியாக பேக் மாரி பண்ணியிருக்கிறீங்க. ஸோ என்னென்ன கிராம்ஸ் எல்லாம் கிடைக்குது நட்ஸ் எல்லாம்? நட்ஸ் ஆல் அவுட் எல்லா ரேட்டும் இருக்கும். ஓகே, 50 கிராம், 100 கிராம், 250 கிராம். ஓகே, சில்லஸ் லைக் பண்ண மாதிரி பழைய ஆரஞ்சு காண்டி, ஓகே ஓகே, போலம் காண்டி, அந்த 90 கிட்ஸோட ஸ்பெஷல் ஃப்ரூட்டி ஃப்ரூட்ஸ். ஓகே ஓகே, இங்கே என்ன ப்ரோ, தேனில் கலந்த நட்ஸ், அனி நட்ஸ், அனி ஆம்லா. ஓகே ஓகே, பிக்கிள்ஸ் பற்றி பார்க்கலாமா? பிக்கிள்ஸ்லேருந்து என்னென்ன கம்பெனிலாம் யூஸ் பண்ணுறீங்க? பிக்கிள்ஸ் ஆல் ஐட்டம்ஸ் இருக்குது, ஆல் வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே ப்ரோ, பிக்கிள் பார்த்தோம், பிக்கிளே பார்த்தீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெடிமேட் வகன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் குழம்பு அந்த மாதிரி சொல்லுவாங்களே, மத்தல் குழம்பு, மத்தல் குழம்பு இருக்குது, மத்தல் அந்த இதில் மத்த குழம்பு, இந்த இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு, ஆம்லா. ஓகே ஓகே, அந்த மாதிரி ரெடிமேடாக மிக்ஸிங்காக கிடைக்கூடாது, எல்லாமே இருக்குது, எல்லா ரேட்டுமே இருக்குது. ஓகே ப்ரோ, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த செக்ஷனோட இந்த இடம் எப்படி ப்ரோ, யார் ஆர்கிடெக்ட் பண்ணி கொடுத்தது இந்த செக்ஷனுக்கு வந்து, அப்படி இந்த பிளானில் வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு? ஓன் பிளானிங் தான், எல்லாமே ஓன் பிளானிங் தான். ஓகே, இப்போ இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி வேறு என்ன ப்ரோ நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க?
நம்ம ஃபுல்லா 20 இயர்ஸ் அந்த ஃபீல்ட் தான். ஓகே, எடுத்தோம் இந்த கடையில இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கடை வச்சிருந்தீங்களா? சின்ன மளிகை கடை, பங்கடை. சின்ன மளிகை கடை வச்சு அது எங்க பிரஸ்ட் போறோம்? அது அட்ரஸ் சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சரஸ்வதி மளிகை இருந்துச்சோம் காந்தி பஜார்ல. ஓகே. அதுக்கு அப்புறம் இந்த ஆஃபர் வந்து 2 to 3 years அங்க இருக்கு. ஓகே. அதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதா 2 இயர்ஸ் அந்த சூப்பர் மார்க்கெட். சோ நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா அண்ணன் கிட்ட இருந்து ஒரு மோட்டிவேஷன் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். சோ சின்ன வயசுல இருந்து சின்னதா வந்து ஃபர்ஸ்ட் மளிகை ஆரம்பிச்சு இப்ப சூப்பர் மார்க்கெட் லெவலுக்கு போயிட்டாரு. ஓகே, நம்ம போயிட்டு அப்படியே அந்த செக்ஷன் பார்க்கலாம். நான் லாஸ்ட்டா ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன். சோ இங்க பாத்தீங்கன்னா வாஷிங் பவுடர்ஸ் இருக்குதுல்ல, வாஷிங் பவுடர் நீங்க எந்த அளவுக்கு ஒரு பல்காக வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஸோ ஃப்ரீயாக வந்து அது அலசுக்கு தேவையான வந்து வாலி எல்லாமே அவைலபிள் ஆகுது, வாலி டப்பாஸ் அதெல்லாமே அவைலபிள் ஆகுது. ஸோ நீங்க எப்படி வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஓகே, லாஸ்ட் அண்ட் டைம் எங்கள் என்ன இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ குக்கிங்க்கு தேவையான ஆயில் ஐட்டம்ஸ் தான் சொன்னால, ஆயிலுக்கும் தனியாக ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஆயிலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ் இருக்குமோ அதெல்லாமே வந்து என்னென்ன சைஸுக்கு தேவையோ அதெல்லாமே சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி, பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ப்ரோ. ஆயில்லாம் எப்படி லிட்டர் வந்து ஒன் டேக்கு ஒன் பர் டேக்கு பர் டேக்கு வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ உங்ககிட்ட எப்படி? நம்மள ரேஸ் டெய்லி ரேட் தான். ஓகே, மேக்ஸிமம் ஹையான ரேட் ஸ்டாக் இருக்கு, நில் பண்ண ரேட் ஹை பண்ண மாட்டோம். ஓகே, ஸ்டாக்ல ஹை ரேட் மாத்தி சேஞ்ச் பண்ணுமே. ஓகே, இதே உங்ககிட்ட லூஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குமா? இல்ல, மேக்ஸிமம் பாக்கெட் பாட்டில் தான். ஒன்ஸ் அப்பான அந்த ஸ்டிக்கர் ஒட்டினா அது வந்து அது ஸ்டாக் போற வரைக்கும் அதே இல்ல, அதுக்கு அந்த ரேட் தான் இருக்குமே. ஓகே ஓகே. சோ கீழே தேவையான கீரைக்கு வந்து பூஜை ஐட்டம்ஸுக்கு தேவையான ஆயில்ஸ், அதுக்கு தேவையான ஆயில்ஸ் இருக்குது, அதுக்கு தேவையான வக்தி சம்திங் சந்தா நம் கல்புரம் அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. பூஜை ஐட்டம் பூஜை ஐட்டம் ஃபுல்லாக எல்லாமே கலர் விசிட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த செக்ஷன் குள்ளே வந்தோடனே அந்த வாசனை தான் ஸ்மெல்லு தான் ஃபஸ்ட்டு அடிச்சுது. ஸோ அரும் அப்படியே மாலை கட்டி இருக்குது. இந்த சைடு வருவோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து மூங்கில் டால் அந்த பருப்பு வகைகள் சொல்லுவாங்க, பருப்பு வகைகள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இங்கே அடிக்க வச்சிருக்காங்க. ஸோ நட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா வந்து வத்த ஐட்டம் சொல்லுவாங்கள்ல, வத்த சைடிஷா அதெல்லாமே அவைலபிளாக இருக்குது நினைக்கிறேன். இங்கே வந்து ஸோ நமக்கு பிடிச்ச மாரி வந்து கார்ன்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. மேலே நான் சொன்ன மாதிரி வந்து பூஜை ஐட்டம்ஸ் அண்ட் வந்து யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஹோட்டலுக்கு தேவையான வந்து சில பேர் ஏதாவது இந்த பாக்கு மர தட்டை எல்லாமே அவைலபிள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சைடு ஃபுல்லாக வந்து அந்த மசாலா ஐட்டம் சொல்லுவாங்களே, மசாலா ஐட்டம் பாம்பட்ஸு, அப்புறம் தானியங்கள், சிறுதானியங்கள், சிறுதானியங்கள், அரிசிகள், சிறுதானியங்கள் எல்லாமே பண்ணுறீங்களா? ஆமாம், கருப்பு கவுனி, ஓகே, மாப்பிள்ளை சாம்பா, கைக்குத்தல், யானை கவுனி, பூங்காறு, காட்டு யானம், மூங்கில் அரிசி, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை ப்ரோ. இந்த ரைஸ் எல்லாம் பழைய அரிசி எல்லாமே இல்லாமல் எல்லா அரிசியும் அவைலபிளாக இருக்குது. ஓகே 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 ப்ரோ, அது எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ்லேயுமே இருக்குமா? ஆமாம், பெஸ்ட் ப்ரைஸ் தான். ஸோ ஓகே, ஒரு சப்ளை இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்து என்னென்ன குழம்புக்கு என்னென்ன மசாலா தேவையோ அதெல்லாமே அவைலபிள். ஸோ எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்க முடியல நம்ம வந்து. ஸோ டிட்டோ இந்த செக்ஷன்லாம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் இந்த ஸ்பெசிஃபிகே மசாலா வந்து இப்போ 1+ ஆஃபர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து ஆச்சி மசாலா வந்து 50 gram 100 gram பை ப்ளஸ் ஒன் அதாவது ஒன்று வாங்க ஒன்று ஃப்ரீ. அது வந்து எனி திங் எந்த மசாலாவாக இருக்கட்டும், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, எது வேணாலுமே சரி, இந்த ஃபோட்டோவில் எது வேணாலும் ஒன்று வாங்க ஒன்று ஃப்ரீ ப்ரோ. நம்ம அப்படியே அடுத்த செக்ஷன் போகலாமா ப்ரோ? ஸோ காய்ஸ், நம்ம வந்து உள்ளே வந்தோம். ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஒரு இது இருக்கும், அது மட்டும் தவிர்த்து ஒரு சில விஷயம்லாம் பண்ணுறாங்க. என்னென்ன அது காட்டு, ரொம்ப நேரமாக காட்ட தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து என்னென்னா வந்து டாய்ஸ் பண்ணுறாங்க, சாஃப்ட் டாய்ஸ், ஹார்ட் டாய்ஸுமே அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் வந்து. ஸோ அந்த சைடு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ப்ரோ. இதோட ரேட்டில் எப்படி ப்ரோ சாஃப்ட் டாய்ஸுக்கு ஹார்ட் டாய்ஸுக்குமே வந்து? சாஃப்ட் டாய்ஸ் ரொம்ப ரிலீஸ் ப்ரைஸ் தான். ஓகே, ஸோ என்னென்ன என்னென்ன பொம்மை கேட்டாலுமே கிடச்சிருக்கு சாஃப்ட் டாய்ஸ் எல்லாமே, டெடி பேர், டாய்ஸு, ஓகே, சோட்டு பட்டு மட்டு. ஓகே ஓகே, அதில் வந்து அந்த கார்ட்டூன்ஸ் வந்து என்னென்ன அனிமல்ஸ் அவைலபிள் இருக்குது. ஹார்ட் டாய்ஸ் எப்படி ப்ரோ? அதை லாஸ்ட்டாக அதை நான் கை காட்டுறேன் பாருங்கள், அங்கே ஒரு சில ஹார்ட் டாய்ஸ்லாம் இருக்குது. அட்ரஸ் இருக்குது, ஹோம் கிச்சன், ஹோம் ஹோம் கிச்சன் ஐட்டம் இருக்குது. ஓகே, கார், ரிமோட் கார், பேட்டரி கார். ஓகே ஓகே ப்ரோ, அனிமல் அனிமல் செட்டிங்ஸு. ஓகே ஓகே, நாலு கிளாஸ் அந்த மாதிரி செட்டிங்ஸ், லெட்டர் செட்டிங்ஸு. ஓகே ஓகே, அந்த குழந்தைங்களாம் என்னென்ன விளையாடுவாங்களோ எல்லா ஐட்டமும் இருக்குது இந்த செக்ஷன் இதில் ப்ரோ. இது வந்து பேப்பர் ஸ்டேஷனரி ஐட்டம் ஃபுல்லான வந்து. ஸோ ஓகே, ஒரு செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம் தான், பென்னு பென்சில் என்னென்ன தேவைப்படுமோ பேப்பர்ஸ் அதெல்லாமே அவைலபிள் ஆகுது. நம்ம ஸ்போர்ட்ஸ் வகையுமே இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேட் அதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்சரிஸாக ஒரு சில விஷயம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க்குக்கான பேண்டு, ஸோ அந்த ஹார்ம் ரிஸ்க்கு, ஒரு சில விஷயம்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து மேனேஜராக கண்டிப்பாக தேவைப்படும், அந்த விஷயமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான ஒரு சில ஜாமாஸ், இந்த ஹோட்டலுக்கு தேவையான கிரில் மிஷின்ஸு அதெல்லாமே அவைலபிள். ஸோ நிறைய விஷயம் இருக்குதுல்ல மேலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீட்டுக்கு தேவையான வாலி அதெல்லாமே அவைலபிள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இது என்ன ப்ரோ? பர்த்டே ஐட்டம், ஃபுல்லாக பர்த்டே ஐட்டம்ஸ். ஸோ பர்த்டே ஐட்டம்ஸ்லாம் இருக்காமல். ஓகே ஓகே, ஏன்னா பர்த்டே ஐட்டம்ஸ்லாம் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறவங்க எடுப்பாங்க, அது வந்து ஹோல்சேலில் உங்ககிட்ட கிடைக்குமா ப்ரோ? கிடைக்கும். ஓகே ஓகே, ஸோ மனுஷன் சரி, ஒரு பேனுக்கு தேவையான பெல்ட்ஸ் வாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பாத்திரம்,
அப்படியே சரி காட்டுறனாலே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஒரு டே பார்த்தா அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உள்ள வந்து சுற்றி பார்த்தா வந்து ஹாட் பாக்ஸு, கீழே வந்து லஞ்ச் பாக்ஸு, ஒரு சில விஷயம் நான் எனக்கு எக்ஸாக்டாக அதோட நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஒரு சில அதில் வந்து வீட்டில் லேடிஸ் அதிகமாக யூஸ் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு தான் தெரியும் இந்த விஷயம். அது வந்து நியூபார்ன் பேபி ஐட்டம், நியூபார்ன் பேபிஸ் கரெக்டாக. இதில் இதில் வந்து அவங்களுக்கான இது ஃபஸ்ட் குவாலிட்டி தான் பண்ணுவீங்களா? பெஸ்ட் சைடில் ஃபுல்லாகவே பெஸ்ட் குவாலிட்டி தான், நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த லேம்ப்பு, அப்புறம் லைட்டு, பாட்டில், ஸோ டூ பேஸ்ட்டு, டூ ப்ரெஷ்ஷஸ்ஸு, அப்புறம் வந்து க்ரூமிங்க்கு தேவையான ஷேவிங்ஸ்க்கான ஐட்டம்ஸ், இது வந்து லேசரு, அதோட பேஸ்ட்டு, சம்திங் வந்து கார்ட்ஸு, எல்லாமே அவைலபிள். ஸோ இங்கே வரும் ப்ரோ, இங்கே இருக்குதுல்ல ப்ரோ, நான் டாகுக்கு அவைலபிளா? அனிமல்ஸ் கிட்ட இருக்கு. ஓகே, அனிமல்ஸு, ஃபிஷ், ஃபிஷ் ஃபுட்டு. ஓகே ஓகே, ஃபிஷ்ஷுக்கு பேர்ட்ஸுக்கு இருக்குமா ப்ரோ? பேர்ட்ஸுக்கு இருக்கு. ஓகே ஓகே, இது என்ன ப்ரோ கீழே வந்து அந்த ரெடிமேட் நாகா நாகா ஆட்டா மைதா ஸ்கீம் இருக்கு அதுக்கு? இப்போ ஓகே, அது என்ன ப்ரோ ஸ்கீம்? 1 கேஜி ஆனா 1/2 கேஜி ஃப்ரீ. இப்போ 1 கேஜி ஆனா 1/2 கேஜி ஃப்ரீ, அப்ப 2 கேஜி ஆனா 1 கேஜி ஃப்ரீயா? 1 கேஜி ஆனா 1/2 கேஜி ஆட்டு ஒன்னு கொடுப்போம். ஓகே ஓகே, ஸோ இது வந்து பேபிஸ்க்கு தேவைப்படக்கூடிய சோப் வகைஸ் இருக்குது, அப்படியே நமக்கு தேவைப்படக்கூடிய பேஸ்ட்டு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா. ஸோ நான் எக்கச்சக்கமான பேஸ்ட் இருக்குது, நான் திருப்பி இப்படி காட்டுறேன். ஒரு சில சோப்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, சிலமே பாத்திங்க்கு தேவை, இந்த செக்ஷன் மட்டும் இல்லை அடுத்த செக்ஷன் அதேமாரி தான் வந்து. ஸோ அப்படியே இப்படி காட்டேன்னு வச்சிங்களா, ஸோ லேடிஸுக்கு தேவைக்கூடிய நாப்கின், அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான பேப்பர்ஸ், அது எல்லாமே அவைலபிள். ஸோ நிறைய விஷயம்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் காட்டினா ஒன் டே கண்டிப்பாக பார்த்தா வந்து இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல பார்க்குறோம். நான் ஒரு செக்ஷன் வந்து இந்த பேப்பர்ஸ் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் சொன்னல, இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் வெகைட்டி, கிளாஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் ஐட்டம்ஸ். ஹோம் ஐட்டம்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ரோ இருக்குது? ஹோம் ஐட்டம் ஹோம் சில ஜாரு, ஓகே, கண்டெய்னர் ஜாரு, ஓகே, அப்பஸ் கட்டரு, பிளண்டரு, என்னென்ன தேவைப்படுமா வீட்டுக்கு வந்து அந்த சமைக்கும் போது வந்து ஒரு சில விஷயம் தேவைப்படும், அப்புறம் டப்பா, ஜூஸரு, ஓகே ஓகே, சிசர்ஸ், டீ ஸ்பூன்ஸ் வந்து, கீரை, கீரை, தோசை மாவு, தோசை, சப்பாத்தி மேக்கரு. ஓகே ஓகே, ஸோ கீச்சைன்ஸ் என்ன ப்ரோ ரேட் வருது? கிச்சன் ரொம்ப லேஸ் 10 ஆரம்பிக்குது, 10 to 150 இருக்கு. ஓகே, ஸோ நான் சொன்ன ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர், அதுக்கு தேவைப்பட ஐட்டம்ஸ், ஸோ கலர் பென்சில், இன்சைட் பார்த்தீங்கன்னா வந்து துண்டா ப்ரோ, இது வந்து துண்டு இல்லை, ஷட்டர் இல்லை, இது விண்டோ, விண்டோ, குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ்ஸா, விண்டோ, விண்டோஸ் இருக்குல்ல, விண்டோ ஸ்கிரீன், விண்டோ ஸ்கிரீனு, ஓகே ஓகே, டைன் டேபிள், கிளாத்து. ஓகே 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 ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே. ஆல்மோஸ்ட் நம்ம சரஸ்வதி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நிறைய விஷயம் நம்ம கூட ஓனர் பிரதர் கூட சேர்ந்து ஷேர் பண்ணோம். ஓகே ப்ரோ, இங்கே பார்க்காத ஒரு சில ஐட்டம்ஸ் வேறு என்னென்ன ப்ரோ இருக்குது? இங்கே ஃபர்னிச்சர் இருக்குது. ஓகே, ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர்ஸ், ஹோம் அப்ளையன்ஸு, ஓகே, கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. கிச்சன் ஐட்டம்ஸ் ஆல் ஓவர் என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே அவைலபிள் தான். எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் எப்போ ப்ரோ ஓப்பன் பண்ண போகிறீங்க? இல்லை, நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ணுறோம். அப்போ நம்ம வீடியோஸ் போடுறது கரெக்டாக இருக்கும், வீடியோஸ் போட்டு ஒரு 10 ஓப்பன் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் ஷாப்புக்கு வந்து நிறைய விஷயம் ஓனர் பிரதர் சுற்றி கட்டினா அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். தேங்க்யூ ப்ரோ, இவ்வளோ நிறைய எங்களோட வீடியோ ஷேர் பண்ணதுக்கு. ஓகே, ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன் மோர் டைம், சரஸ்வதி சூப்பர் மார்க்கெட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்தோட எக்ஸல் லொக்கேஷன் எங்கே ப்ரோ? நம்ம 279 காந்தி பஜார் குளக்கரை ஆப்போசிட் நியர்பை செஞ்சி. ஓகே ஓகே ஓகே, சன்டே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுடா பாய், சி யூ.